ஸ்ரீனிவாசன் சாட்டை போடுறேன் சார் இப்போது இந்தியா வந்து வெளியில் நமக்கு ஒரு அடையாளம் உண்டு இந்தியாவின் முதுகெலும்பு எதுன்னா விவசாயம் ஆனால் அந்த முதுகெலும்பு பாதுகாக்கப்படுகிறதா அல்லது மத்திய அரசால் நசுக்கப்படுகிறதா காலப்போக்கில் தனியார்கிட்ட அதை கொடுக்கக்கூடிய நிலையில் செயல்படுகிறதா ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த குற்றச்சாட்டு வருகிறது ஏன்னா மாநிலத்திற்கான ஒரு கட்டமைப்பு ஒரு விவசாய சூழல் இருக்கும் ஆனால் மத்திய அரசோட விதிகளோட கலந்து பயணிக்கின்ற பொழுது அது மொத்தமாகவே தனியாருக்கு தாரை வறுப்பதற்கான நடவடிக்கைன்னு சொல்லப்படுகிறது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மத்திய அரசனுடைய போக்கு பெரும்பாலும் வட இந்தியாவை அடிப்படையாக வைத்திருக்கும் வட இந்தியாவில் இந்த தடவை மழை போய்ட்டு இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக நமக்கு கொஞ்சம் மழை நல்லா வந்திருக்கு இதுவரையிலும் மழை தான் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது குறிப்பாக டெல்டா பகுதியில் இவர் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா பாண்டியன் ஐயா நான் கோட்டூர் வழியாக போனேன் என்ன தான் ஏன் ஊர் கோட்டர் வழியா கோட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற தான் என்னோட கிராமம் ஆதலால் அவங்க வட இந்தியாவை அடிப்படையாக வைத்து கோதுமையினுடைய விளைச்சலையும் விளைவுகளையும் அடிப்படையாக வைத்து முடிவெடுத்து விடுகிறார் அதனால நம்மளுடைய என்ன மாநிலத்தினுடைய வகை அவர்களுக்கு தெரியலாம அதை போய் சொல்ல வேண்டிய அரசு சொல்ல வேண்டியது மாநில அரசு அதை போய் சொல்லணும் சரி சொல்லிதான் விளக்கங்கள் கேட்கணும் அதுக்கு ஒரு கை கல கை குழுக்கள் ஒன்று இருந்தால் தான் அது நடக்கும் இப்போ இதுல பெரும்பாலும் லாஜிஸ்டிக்ஸ் அதாவது விளைச்சல் இந்த மழை நீர்ல இந்த இது இருக்குன்னா கை குலுக்கல் இல்லையா கை குலுக்கல் கூடுதலாக இருக்கணும் வந்து சரி கூடுதலாக இருக்கணும் கூடுதலா இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நெகோசியேஷன்ல வரக்கூடிய நெகோசியேஷன் வரக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் காவிரியில் திறந்து விடணுன்றபோது என் டி ராமாராவை போய் பார்த்த பொழுது முதலமைச்சரும் முதலமைச்சருமா சந்திச்சுக்கிட்டாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மக்கள் அன்பை பெற்ற ஒரு நடிகரும் இந்த ஊரில் மக்களினுடைய மனதிலே இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவருமாகத்தானே பேசிக்கிட்டாங்க அப்போ தானே காவிரி பிரச்சனை இந்த இடத்துல தீர்க்கிறது மழைக்கு அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய நீர் நமக்கு வந்தது காவிரியிலேருந்து வரலான்னா அவங்கக்கிட்டேருந்து கிருஷ்ணாலேருந்து வரணும் சரி சரி அதனால் இப்போ இதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் தான் நிகழ்வுன்மைத்திய அரசும் ஒரு கை கைக்குழுக்கள் இருந்தாலும் என்ன மாதிரி சீனிவாசன் சார் நிகழ்வுத்தன்மை வேணும் தான் மாநில அரசும் அதற்கான நடவடிக்கைகள் இறங்கித்தான் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் விவசாயிகள் மட்டும் பல துறைகளுக்கும் மத்திய அரசோட ஆதரவு வேணும் அதே நேரம் இப்ப கொள்முதலுக்கான அனுமதியை கேட்ட மாநில அரசு கூட குவிண்டாளுக்கு விலை உயர்வு வேணுங்கிறத முன்வைக்கலையே அப்போ கவனக்குறைவா அல்லது விவசாயிகள் பாராமுகம் இல்லை அவங்க இந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும்னு இந்த மழை அறுவடையின் போது வரும் என்பதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமா நம்ம அதுக்கு அடிமப்பட்டு விட்டோம் அந்த மாதிரி சிந்தனைக்கு இந்த தடவை விவசாயிகளுக்கு இயற்கை உதவி விட்டது சட்டங்கள் இருந்தும் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் வராதுங்கிறது பழக்கப்பட்டு போச்சு இப்போ ஐயா கூட ஒரு கருத்தை அடிக்கடி சொல்லுவார் இன்னைக்கு அவர் சொல்லலை அதனால நான் முந்திக்கிறேன் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டாலாம் டிசைட் பண்ண வேண்டாம் கோயம்புத்தூரில் இருக்கிற அரசனுடைய விவசாய இடம் இருக்குது இல்லையா விவசாய கல்லூரி விவசாய ஆராய்ச்சி நிறையா அங்கே ஒரு நூறு ஏக்கரில் நெல் கொள்முதல் பண்ணுங்க நீங்களே விதைங்க நீங்களே அறுவடை பண்ணுங்க நீங்களே கொள்முதல் பண்ணுங்க உங்கள் செலவு கணக்கை எழுதுங்க அதை எங்களுக்கு கொடுங்க போறோன்றது இதை விட ஒரு ஓப்பந்தம் என்ன கேட்கணும் அரசு வைத்திருக்கக்கூடிய நிலத்தில் அவர்களே உழுது அவர்களே விளைச்சலை கொண்டு வந்து இவ்வளவு செலவு வந்தது அதுக்கு மேலே எனக்கு இவ்வளவு வச்சு நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அந்த விலை எங்களுக்கு போதும் எங்களுக்கு அதுக்கு மேலே வேண்டான்றாங்க அதனால டெல்டா விவசாயிகளினுடைய விலை எம்எஸ்பி என்பது மிக நியாயமான ஒன்று சரி அதுல பதினாறு பதினேழுங்கறது ரொம்ப கம்மியா இருக்கு இரளினின்னு சகோதரர் சொன்ன மாதிரி அது ஒரு இருபத்தி ஒண்ணுக்கு போலாம் இருபத்தி ரெண்டு அவங்க கேட்கற ஒரு இருபத்தி ஒண்ணு அம்மாவுக்கு கோடைகால பருவம் அது மாத்திரம் அல்ல ஏற்பாட்டு இயல்ங்கிற மேட்டர் சொல்லிடு ஒரு ஏற்பாட்டு இயல்ன்ற லாஜிஸ்டிக்ஸ சொல்லிரு இந்த தண்ணியில இருக்கிற பொழுது அந்த இதுல அதற்கும் மத்திய அரசு அனுமதி பெற்றத தான் பண்ணில செயல்படுறோம் அவசியமே இல்லை இவங்க रिक्वेस्ट பண்ணி ஸ்பெஷல் கிராண்டட் நம்ம வாங்க வேண்டியதான் ஏன்னா ஒரு முடிவே எடுக்கணும் பருவ காலத்தை சொல்லி அனுமதி வாங்கணும்ன்ற ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு பர்மிஷன் இதில் ஒரு வகை உண்டு டிஓன்னு சொல்லுவாங்க டெமி அஃபிஷியோ லெட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க சரி டெமி அஃபிஷியோ லெட்டர்னாக்க அரசுக்கு அரசுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒன்று எழுதி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறது சரி இதில் லாஜிஸ்டிக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல விவி பேரின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணியில் போட்டு வச்சு அப்படியே மொள விட்டுற படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை இதை வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பார்க்குறதோட நம்ம நின்றுடுறோம் அது போதாது அது அப்படி முளைச்சிடுதுன்னா அதுக்கு விதி பேரின்னு பேர் முளைச்சா அதுக்கப்புறம் அதுக்கு பயனே கிடையாது நிச்சயமா அதனால் அது கிடங்குக்குள்ளே போயிடணும் அந்த மூலயின்றது வந்து தஞ்சாவூரில் இருந்த பிளேன் ஸ்ட்ரிப்பில் டெம்பரரியாக ஆடிக்க வச்சுருந்தது அரிசி தான் இருந்தது அரிசி மூட்டைகளை எண்பது கூட எழு எண்ணுவது கூட கஷ்டமாக இருக்கும் ஃபுட் கார்பரேஷன் ஆடிட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு மூட்டை இருக்குதுன்னு எண்ண முடியாது இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இருகுனாக்கா நீங்க உள்ள நூறு மூட்டை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நடுவுல ஒரு இடத்துல இருபது மூட்டை கம்மியா கூட இருக்கலாம் ஆதலால் நாம அதிலயும் ஜாக்கிரதை அதனால கொள்முதல் உடனடியாக நடந்து விட வேண்டும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு வாரம் இவர் இவரு இவர்கிட்ட கோச்சிக்கு போறாங்க ஃபோன் பண்ணி ஒரு வாரம் நாங்க எப்படி அப்ப இருப்போம் ஏற்கனவே ரெண்டு வாரம் தள்ளி போச்சு இன்னொரு இன்னைக்கு எடுத்துருங்க ஒரு வாரம் கழிச்சு கூட பணம் குடுங்க பணம் உள்ள போயிடணும் அது பாதிக்கு மேலே திறக்காமல் இருக்கிறத உடனடியாக திறந்து விடுவேன் இதில் நம்ம அந்த ஒரு ப்ரொசீஜுரல் அரசு சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளாக பார்க்காமல் ஏன்னா இந்த தடவை மழை நமக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிற பொழுது நாம் ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் ஏற்பாட்டு செயலின்படி எம்எஸ்பியையும் ஃபிக்ஸ் பண்ணி கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாக வரப்போகின்ற கிராப்புக்கு கடனையும் கொடுத்து இதில் யார் சரியாக செலுத்தினார்களோ அவர்களுக்கு கூடுதல் தொகையை கொடுத்து ரொட்டேஷன் பணத்தை அவங்களுக்கு கொண்டு வரும் உருவாகவில்லை என்றால் ஸ்லோவா தனியார் மையத்திற்கு அது போய்விடும் ஏன்னா தனியார் மையத்தில் இதை வாங்குற பொழுது இதே பயன்பாட்டிற்கு வருமானு தெரியாது இந்த அரிசி ரேஷனுக்கு வருகிறது என்றால் அரசுக்கு இதனால் ஒரு நன்மை இருக்கிறது ஒரு நல்ல தரமான அரிசியை அவர்களுக்கு கொடுக்க முடிகிறது என்று அதனால் அரசு இந்த லாஜிஸ்டிக்ஸ் எனப்படுகின்ற நான் லாரிக்காக நிக்கிறேன் டிராக்டருக்காக நிக்கிறேன் இவையெல்லாம் பார்க்காமல் வேறு ஏதாவது ஒரு வழிமுறையில் உடனடியாக கொள்முதல் செய்தால் அரிசி அரிசியாக இருக்கும் ஏன்னா இதில் ஏற்கனவே எலியை நம்ம கண்டுபிடிக்க பண்ண வேண்டியிருக்கும் நம்ம வந்து உற்பத்தி செய்கிற இடத்துல எலி ஒரு விதமான கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனோபாவத்தின் காரணமாக ஆந்தை அதிர்ஷ்டம் இல்லாததுன்னு நினைப்பாங்க அதனால் ஆந்தையை பார்த்தா விரட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா அதை ஒழிச்சுடுவாங்க ஆந்தை இருந்தால் எலி வெளியிலே ராத்திரி வராது அந்த அழிவு இரவு நேரத்தில் எலியின் மூலமாக வரக்கூடிய அழிவை நாம் நிறுத்தி விடலாம் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரே ஒரு மாற்றம் மாத்திரம் சரி கேரளாவினுடைய உப்பங்கழின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் நீரும் கடல் நீரும் நதி நீரும் கலக்கிற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட வகையான நெல்லை அவங்க விளைவிக்கிறாங்க உண்பதற்கு உண்டானதாக இருக்கிறது ஆனால் நம்முடைய நெல்லினுடைய சுவை அரிசி சுவையிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறது இதை இந்த இடத்திற்கு நம்மால் கொண்டு வர முடியுமா உப்பங்கழிகள் நம்ம கிட்ட பெருசா கிடையாது அதாவது பேக் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இது அதுவும் கலக்கிறது ஆனால் அதை கொண்டு வந்தால் ஒரு நிபுணர்கிட்ட பேசுற பொழுது சொன்னார் நமக்கு இருக்கிற கூடிய கோஸ்டலுக்கு நம்முடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திடலாம் லாஸ்ட் பாயிண்ட் புது பகுதி உருவாக்கலாம் புதிய நிலம் நமக்கு புதிய நிலங்களை உருவாக்கலாம் வந்து வேற ஏதோ ஒரு நாட்டுல போய் இந்த இடத்துல நிலத்தை கொடுங்க நாங்க கோதுமைய பயிரிட்டுக்கறோம்னு சொல்வத ஒரு முன்னேற்பாடு ஒரு முன்னெடுப்பு இருக்கக்கூடிய நிலங்கள்லயே ஏற்கனவே நில அளவு குறைஞ்சு போச்சு காவேரி பிரச்சனைனால அப்ப இருக்கக்கூடிய நிலங்களே விளையக்கூடியதுக்கு சரியான கொள்முதல் இல்லங்கிறப்ப புதிய நிலங்களை எப்படி இல்ல இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஷிஃப்ட் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சோஷியல் ஆக்டிவிட்டியை பாருங்க இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சிட்டிக்கு வந்துட்டாங்க நானும் எவரும் டெல்டாலேருந்து வந்தவங்க தான் ஒரு தலைமுறை தான் அது நீங்களும் வந்திருக்குறீங்க இந்த ஷிஃப்ட்டு நிற்கணும் நம்ம நகரத்தை வந்து கிரேட்டர் மெட்ராஸு ஒய்டர் மெட்ராஸுன்னு பண்ணுறத விட இந்த ஃபெசிலிட்டியை நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அவங்க விவசாயத்தை விரும்பி செய்வார் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் நகர்ஸ் நாங்கள் கொடுத்துடணும்

தான் அவங்களுடைய சிந்தனையிலேயே இருக்கும் அரிசிங்கிறது அவங்களுக்கு நம்ம தென்புற தென் பக்கத்தில் மாத்திரம் தான் இருக்கக்கூடியது அதிலே நம்முடைய அரிசிக்கும் கேரள அரிசிக்கும் வித்தியாசம் இருக்கு சரி சரி ஆதலால் ஏற்பாட்டு இயல் என்கின்ற லாஜிஸ்டிக்ஸில் கவனம் செலுத்தி பெட்டகங்கள் டெம்பரரி பெட்டகங்கள் இதையெல்லாம் மேலை நாடுகளில் ஒரு வித வித விதமாக கண்டுபிடிச்சி ஏதாவது செய்கிறாங்க பெட்டகங்கள் சக்கரவங்களோடு இருக்கக்கூடிய பெட்டகங்களை உருவாக்கி அதில் முதல்ல அடிக்கிடணும் அடிக்க லாக்கன் கீழே இருக்கணும் இது இது இப்போ இதுபோல் பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்தால் தனியார் முதலாளிகள் உள்ளே நுழைவதற்கும் அவருடைய கொள்முதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல இந்த இடத்துல விவசாயி மேலும் மேலும் நொறுங்குற பொழுது அவங்க விளைச்சலுக்குள்ள போக மாட்டாங்க இந்த தடவை மழை வந்திருக்குங்கிறதுனால கூடுதல் இடத்துல நாங்க விதைய போட்டோம்னு வந்தாங்கல்ல அப்படி வரமாட்டாங்க விவசாயம் செய்யவே உன்வரமாட்டோம் வர மாட்டாங்க அவங்க பயப்படுவான் ஏன்னா அது நம்ம வந்து வானம் பார்த்து இருக்கிறோம் விவசாயம் என்பது வானம் பார்த்துருக்கோம் சரி சமஸ்கிருதத்துல உலகத்திலேயே மிக தைரியமானவன் விவசாயி தான் கிருஷிகன்னு பேர் அவனுக்கு அவன் நெல்லை விதைச்சிட்டு கூடையை தட்டிட்டு வீட்டுக்கு தைரியமாக போவான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வர்ற பொழுது இன்னைக்கு நம்மளை அனுப்பிச்சுருவாங்களோன்னு பயத்தில் இருந்தோன்னா நம்ம பிகேவியர் எப்படி இருக்கும் அவன் ஆறு மாதம் கழித்து மூன்று மாதம் கழித்து வரக்கூடிய விளைச்சலை நம்பி அவன் வீட்டுக்கு போகிறான் அவனுக்கு கூடுதலாக தொகையை தர வேண்டும் ரெண்டாயிரம் கூட ஐயாயிரம் பத்தாயிரமாக வேணும் அங்கேயே இருப்பாங்க கிராமத்தில் இருப்பவர்களை கிராமத்தில் இருந்து பெசிலிட்டிஸ கொடுத்துட்டா அவர்கள் அந்த இடத்தை சுபீட்சமாக ஆக்கி விடுவார்கள் அவர்கள் ஒண்ணு அதை அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை ஆனால் வருமானம் இல்லைன்னா என்ன செய்வான் தொடர்ந்து